இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் ஜெபிக்க போகிறோம் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வாரம் முழுவதும் படித்து கொண்டு வருகிற பாடம், சுதந்தரிப்போம். சுதந்தரிக்க போகிறோம். அப்போ இந்த சுதந்தரிப்பதற்கு ஒரு ஜபம் தேவை. நமக்கு சுதந்தரிக்கிறதுக்கு ஒரு ஜபம் தேவை. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசுவாவின் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க, அந்த வாசித்து காட்ட வேண்டிய ஒரு அருமையான வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிக்க வேண்டிய அருமையான ஒரு வசனம். ஒரு நிமிஷம், அந்த வசனத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். நீங்கள் முக்கியமாக அந்த வசனத்தை கவனிக்கணும். எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை யோசுவாவின் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது 18 அதிகாரம், த புக் ஆஃப் ஜாஷ்வா சாப்டர் 18:3, ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை, நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க, பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை, உங்களுக்கு கொடுத்த தேசத்தை, திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு கொடுத்த தேசத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை, சுதந்தரித்து கொள்ள போகிறதுக்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க, எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்க. நாங்கள் ஏன் ஒரு கேள்வி எழுப்புறாரு? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நல்லா கவனிக்கணும். வாக்குத்தத்தங்கள், அதாவது வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கும் எனக்கும் உரியது. நம்ம அதற்கு உடன் சுதந்திரவாளிகளாகவே தான் இருக்கிறோம். என்னைக்கு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோமோ, அந்த வாக்கு தத்துவத்திற்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம். அப்போ எனக்கு வந்து சேரலை அப்படின்னா நீ கிளைம் பண்ணணும், அதை வந்து ப்ரொசஸ் பண்ணணும், சுதந்திரிக்கணும்னு சொல்லியிருக்குல்ல. அப்போ இதன் அர்த்தம் என்னன்னு கேட்டால், நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் அதாவது சத்துருவின் ராஜ்யத்துக்கும் இடையே எப்போ ஒத்து போகவே போகாது. நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நமக்கு விரோதமான ஒரு ராஜ்யம் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆப்ஸ்டக்கல்ஸ், இதுதாங்க உண்மை, உனக்கு கிரியை செய்யாது, உனக்கு ஒன்றும் நடக்காது, அப்படி இருக்காது, இப்படி இருக்காதான்னு சொல்கிறது காதுக்கு இனிமையாக இருக்கும், வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்காது. எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் உண்மை ஸ்மூத்தாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரன் சொல்லுவானா, அவன் வந்து உண்மையான ஒரு ஊழியக்காரனாக இருக்க மாட்டான். அவன் யாரையோ ஒரு ஆளை சார்ந்து வாழ்கிற நபராகத்தான் இருக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறா தான் யோசுவா கேட்குறாரு, நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீங்கப்பா, கர்த்தர் கொடுத்த தேசத்தில் போய் சுதந்திரிக்க முடியாமல். அப்போ என்ன அர்த்தம்? அசதியாக இருக்கிறான். ஏன்னா 40 ட்ராவலில் அந்த 40 இருந்தவங்கள்லாம் போயிட்டாங்க. பழங்கால விசுவாசிகள், மூத்த விசுவாசிகள், ஆண்டவருடைய பிரசன்னத்தை தத்ரூபமாக பார்த்தவங்கலாம் போயிட்டாங்க. இவங்க இந்த கடைசி காலத்தில், சுதந்திரிக்கிற காலத்தில் இருக்கிற ஆட்கள். எப்படி இதை நான் சொல்கிறேன், 30-40 முன்பதாக கிறிஸ்தவ மார்க்கத்தில் எடுத்துக்கிட்டா, 40 இயர்ஸ்க்கு முன்னால் சபைகள் உருவாக்குவதற்கு பிரயா அரும்பாடுபட்ட பெரிய பெரிய தேவ மனிதர்கள்லாம் போயிட்டாங்க. அதாவது அவங்க பரலோகம் போய் சேர்ந்தாச்சு. அவங்க எப்படி விதைத்தாங்க, எப்படி சுவிசேஷம் அறிவித்தாங்க. இன்றைக்கெல்லாம் ரொம்ப நம்ம எடுத்தோன்ன வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, லைக்கு, இதில் தான் நம்ம இறங்கிட்டோம். நம்ம என்ன அதுக்கு இறங்கின தப்பு ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஜேம்ஸ் சந்தோஷம் என்ற ஒரு போதகர் சென்னை அடையாறில், அவர் வந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்து போன வருஷம் கர்த்தருக்குள்ளே மரித்தார். ஒரு நல்ல மூத்த போதகர், அநேகருக்கு தெரிஞ்சிருக்காது. அது ஆவிக்குரிய பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் தெரிஞ்சிருக்கும். பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஒரு திருச்சபைகளை, அதாவது பொதுவாக இந்த திருத்தணி, அரக்கோணம், அந்த ஸ்ரீபரம்புத்தூர், அந்த வட்ட நூற்றுக்கணக்கான சபைகளை நிறுவின ஒரு பெரிய தேவ மனிதர், பாஸ்டர் ஜேம்ஸ் சந்தோஷம் என்ற ஒரு தேவ மனிதர். அவர் வந்து அவருடைய ஊழியத்தில் பொங்கல் விடுமுறை நாட்கள் வந்தால் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், இளம் ஊழியர்கள் சைக்கிளில் பேரணி போவாங்க. சைக்கிள் பேரணி, அரசியல் தலைவர்கள் போகிறாங்கள்ல, சைக்கிள் பேரணி கிராமங்களுக்குள்ளே பொங்கல் விடுமுறை நாட்களில் அரசாங்கம் அனுமதி பெற்று சைக்கிள் பேரணி போகும்போது மெகாஃபோனில்
அவங்க இயேசுவின் அன்பை பற்றி பேசிக்கொண்டு சுவிசேஷ கைப்பிரதிகள் எல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் இந்த காலம் பாஸ்டர்ஸுங்களுக்கே தெரியாது, தெரியாது. கத்துடைய பிள்ளைகளை, நான் சிறுவனாக இருக்கும்போது அதை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை கத்துடைய பிள்ளைகளை, இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னன்னு கேட்டால், அந்த தேவ மனிதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்தாபன தலைவர், அவர் ஸ்தாபன தலைவர். அப்போது அவர் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு வீடு வீடாக போய் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். உடனே ஓடி வருவாங்க, உடனே கைப்பிரதியை கொடுத்துட்டு ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லுவார். உடனே சிலர் காரி துப்புவாங்களாம், சிலர் வந்து சிரித்து கொண்டு வாங்கி கொள்வாங்க, சிலர் அவர் முன்னால் கிழிச்சேறிவாங்களாம், சிலர் கசைக்கேறிவாங்களாம். ஆனால் என்ன, எந்தெந்த வீடுகளில் அவர் கால் பட்டதோ அநேகர் சபைகளுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு. சும்மா ஏதோ கார் வாங்கிட்டான், பஸ் வாங்கிட்டான், அது வாங்கிட்டான், அப்படி இப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இந்த காலத்தில் தான். இதுதான் கிறிஸ்தவ வரலாறு. அதே போல் ஒவ்வொரு அந்த நாட்களில் ஊழியக்காரர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள். அப்போ அதே போல தான் நான் வந்து சைக்கிளில் போங்கடான்னு சொல்லலை. ஆனால் நம்ம வந்து இந்த நம்ம எப்படி சுதந்தரிச்சாங்க, அவங்க எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க. சும்மா ஏசி ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு கத்தர் நல்லவர்னா அது மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும், அவ்வளோதான். மூணு வேளை கிடைக்கும், இந்த மாதிரி ஷர்ட் பேண்ட்டு கிடைக்கும், அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போக வேண்டியதான் தவறல. ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி அரசியல் தலைவர்கள் பாருங்கள், கொரோனாவையும் தாண்டி கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் ராத்திரியும் பகலும் அலையிறாங்க, உயிர் போனாலும் பரவாயில்லன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்காக தானே, இல்லை அவங்க எதுக்கு பண்ணுறாங்களோ அது வேறு. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன், அவங்க அச்சீவ் பண்ணணும், எப்படியாவது சாதிக்கணும், என்னாவது பண்ணணும். தூக்கத்தை ஒருத்து, சாப்பாட்டை ஒருத்து, என்னெல்லாம் பிரயாசப்படுறாங்க பாருங்கள். நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம யாரா தருவானா, எங்கே போனால் கிடைக்கும், நமக்கு சஃபாரி எங்கே கிடைக்கும், ஸ்வீட் பாக்ஸ் எங்கே கிடைக்கும், நம்ம சுற்றிட்டு இருந்தானா எப்படி கதை. ஆகவே நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். இன்றைக்கு சுதந்தரிப்போம் என்ற தலைப்பில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம முதலாவது வாசிக்க வேண்டிய வசனம் என்னென்னு கேட்டால், ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், அப்பொழுது நீ கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, பூமியில் உயர்ந்த இடங்களிலே நான் உன்னை ஏறி இருக்க பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தினால உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அந்த வார்த்தை பாருங்க, கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது, உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை நான் போஷிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனுடைய சுதந்திரம். இப்போ நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது ஒரு குறி வைத்து அல்லது ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ஜபமாக இருக்கட்டும், நீங்கள் அவனுக்கு எனக்கு தெரியாது, நான் கத்தோலிக்க சபை, நான் சிஎஸ்ஐ, நான் சொல்லுவேன் நான் சிஎஸ்ஐ, எனக்கு ஜெபிக்கு தெரியாது, நான் சொல்லுவேன் அசம்பிளி சாஃப் கார்டு, எங்கள் பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணுவார், நான் ஒரு பெந்தகோஸ்து சபை, எங்கள் அப்போ ஒய்ஃபு தான் ஜெபம் பண்ணோம். நான் வந்து இப்படியே சொன்ன காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்னை டைரெக்டாக ஃபோன் பண்ணி இங்கே வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்படியெல்லாம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கல, இப்போ நாங்கள் கற்றுக்கொண்டோம், எங்கள் ஜெபிக்கிற விதமே மாறிடுச்சுன்றாங்களே. ஆமேன். உங்களை நினைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், அதாவது உண்மையான ஒரு மெய்யான ஒரு சரியான ஆசீர்வாதம் தகப்பனுடைய ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை நான் போஷிக்க போகிறேன். சாத மொட்டையாக போஷிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் யாக்கோபின் சுதந்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் யாக்கோபு இஸ்ரவேலனாய் மாறின பிறகு அது ஒரு பெரிய கோத்தரமாய் மாறி, அது ஒரு பெரிய தேசமாய் மாறி, பாலும் தேனும் ஓடுகிற அந்த மகிமையான ஒரு தேசத்தில் கர்த்தர் உயர்த்தி வைத்தார் அல்லவா. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தினால, ஆண்டவரே என் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், ஒருவேளை உலக தகப்பன், ரெண்டு விதத்தில் நான் பேசுகிறேன், உலக தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும், சரியாக வரணும். சரி, சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா சொத்து பேரனுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி பேர பிள்ளைகளாம் போய் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு நடந்து கிடக்கிறாங்க. நிறைய இடங்களில் நடக்குது. இதில் விஷயம் என்னன்னு கேட்டால், தாத்தா வந்து சரியானபடி அந்த சொத்துக்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த நாட்கள்லையே அவங்க வந்து பகிர்ந்து கொடுத்துருக்கணும், செய்யலை, ஞானம் இல்லை.
ஞானம் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில தகப்பன் பாருங்கள் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக ரொம்ப ஞானமாக அந்தந்த பிள்ளைகளுக்காக அவங்க அருமையாக ஷேரெல்லாம் இப்போ அதாவது வசதி இருக்கிறவங்க சில வீடுகளில் தகப்பனே வறுமையில் கஷ்டத்தில் இருப்பார்னா பிள்ளைகளுக்கு அவர் என்னத்தை பண்ண முடியும் சரியா? அதனால் எனக்கு போய் இந்த அப்பா பிறந்துட்டார், இவரெல்லாம் ஒரு அப்பாவா, அப்படியா இப்படி, நீ அங்கே போயிடாத, நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். உலக தகப்பன் இவ்வளோ ஷேர் கொடுக்க முடியுமானால் உன்னத தகப்பன் எவ்வளவு ஷேர் உங்களுக்கு கொடுக்க முடியும், அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஆனால் தகப்பனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். தகப்பனை நீங்கள் மதிக்கணும், தகப்பனுக்கு கொடுக்குற கணத்தை கொடுக்கணும். காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிக்கக்கூடாது, புரிஞ்சுங்களே? இப்போ காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிக்கிறது, காரியம் ஆகலைன்னா அப்படி வேறு பக்கமாக போயிடக்கூடாது, ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. எவ்வளோ ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இல்லை, எவ்வளோ ப்ரேயர் பாயிண்ட்ஸ் தெரியுமா? அப்பா அம்மா, அப்பா எங்கள் அப்பா என்ன படித்தாரா, எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும், இந்த ஆளெல்லாம் போய் கல்யாணம் பண்ணிய, இந்த ஆள்கிட்ட என்ன இருக்குது, அந்த ஆள் இந்த ஆள் அவன்றது சில நேரத்தில் அவன் சொல்கிறது. சில பெற்றோர்களும் நீங்கள் கவனிக்கணும், பிள்ளைகளுக்கு முன்னாலே புருஷன் அவன் அவன் எங்கே உள்ளவன் அவன் அவன் அப்படி இப்படின்னு என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டான், ஏமாற்றி கல்யாணம், பிள்ளைங்க கேட்பாங்க அந்த காலத்தில் நீ சுற்றிட்டு தானம்மா இருந்த, அப்புறம் தானம்மா கல்யாணம் பண்ணான்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல முடியாது, கவனமாக இருக்கணும். அதனால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வீடுகளுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாததுனால அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குள்ளே வராமல் இருக்கிறது. இங்கே நம்ம ஜெபிக்கணும், பாரத்தோடு ஜெபிக்கணும். இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்போது முந்தின வசனத்தில் என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அப்படி ஒரு இழுங்க, எண்ணுவாயானால், அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனையா யாக்கோபின் ஆசி சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இன்றைக்கு நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே எல்லார் கரங்களை உயர்த்தி எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், ஆண்டவரே என் தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனாய் மாறுவானாக. இதில் நீங்கள் பிள்ளைகள் ஜெபம் பண்ணணும், எங்கள் அப்பா ஆண்டவரே பயங்கரமான மன உளைச்சலிலும் கஷ்டத்திலும் போய் அவருடைய ஆயுசு நாட்கள் குறைந்திடக்கூடாதப்பா. ஆண்டவரே ஒருவேளை தகப்பன் இல்லாத பிள்ளைகள் நல்ல கவனிங்க, உங்கள் அப்பாவுக்காக நீங்கள் கத்தரை தோத்திரம் பண்ணணும், ஆண்டவர் செய்த நன்மைகளை நினச்சி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமேன். உலக தகப்பன் இருந்திருந்தா உனக்கு என்ன ஆசீர்வாதம் வருமோ அதை விட உனக்கு 10 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணிட்டாரு. அதான் யாக்கோபின் சுதந்திரம். எல்லார் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீ தருவீராக. கேளுங்க, வீடும் ஆஸ்தியும் ஆமேன் தகப்பன் வைக்கிற அது ஆசீர்வாதம், அது வீடு ஆஸ்தியெல்லாம் தகப்பனிடத்திலிருந்து வருது. எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த எங்கள் அப்பாவுக்காக தோத்துறோம், அப்படி ஜெபம் பண்ணுங்க. என் தகப்பனுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்கள் அப்பா குடிகாரர் கூட இருக்கலாம், உங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணவங்க கூட இருக்கலாம், அல்லாவிட்டால் உங்களை அடிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கலாம், முரடனாக கூட இருக்கலாம், குடிகாரனாக கூட இருக்கலாம். ஆமாம், என்ன என்ன ஆண்டவர் மாற்றுவார், அப்படி நீங்கள் ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும். பாரத்தோடு இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே என் தகப்பனுக்காக ஸ்தோத்திரம். சில தகப்பன்மார்கள் நல்ல ஜெபம் பண்ணி முழங்காலில் நின்னதுனால கர்த்தர் அவங்க பிள்ளைகளை கைவிடவே இல்லையே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் கரம் உயர்த்தி, நீங்கள் கரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்களுடைய சுதந்திரம். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்குள்ள வாக்குவாதங்கள் பிரிவினைகள் வரக்கூடாது,
கொஞ்சம் சொத்துக்கள் இருந்தாலும் அதை சந்தோஷமாய் நாங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதன் நிமித்தம் வழக்கு மன்றத்துக்கோ ஆண்டவரே, ஆண்டவரே போ காவல் நிலையத்திற்கோ அல்லது வழக்கறிஞர்களுடைய அலுவலகத்துக்கோ நாங்கள் போக வேண்டியது இல்லை. எங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தர் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, வர வேண்டிய தகப்பனுடைய அந்த தடையாய் கிடக்கிற பென்ஷன், அந்த பிஎஃப், இயேசுவின் நாமத்தில் சிலர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை தர வல்லவராக இருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கே தெரியாது இந்த ஒரு ஆசீர்வாதம், அது உங்களை தேடி வரப்போகிறது. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமாண்டவரே. தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நாங்கள் சுதந்தரிக்கிறோம், சுதந்தரிக்கிறோம். சொல்லுங்க, சுதந்தரிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுகிறேன். சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளுகிறேன். இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டதுக்காய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம். Thank you, Lord. செய்யும் அளவும் கைவிடவே மாட்டே, செய்யும் அளவோ கைவிடவாய் மாட்டே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 19:14 நான் அது வீடு மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் என்ற இந்த வசனத்துக்குள்ளே இன்னொரு ஒரு பிளெஸ்ஸிங் அடங்கி இருக்கிறத பார்க்குறோம். புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. ரொம்ப முக்கியம், புத்தி உள்ள மனைவி. ஆமென். 18 பாருங்க, 22 நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையையும் பெற்றுக்கொள்கிறான், கர்த்தரால் தயவு பெற்றுக்கொள்கிறான். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஃபேவர் அவனுக்கு வருது. அப்போ மனைவியை கண்டடைகிறவன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம பிறக்கிறோம் இந்த பூமியில், சிறு குழந்தைகளாக இருக்கிறோம், அதுக்கப்புறம் சிறுவர்கள், அப்புறம் வாலிபர்கள். வாலிப வயதை கடக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிறார், புருஷராய் மாறுகிறார்கள் இல்லையா. அப்போ அந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும்போது, அதாவது மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அது வசனம் சொல்லுகிறது, நன்மையானதை. நன்மையானதுன்னா மனைவி வரும்போதே எனக்கு நகை பணத்தோடு வருவா, அது கார் பங்களாவோட வருவான்னு நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த மாதிரி. நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா, அதாவது பொண்ணு வீட்டுக்கு அது மாப்பிள்ளை தான் கொண்டு போனாங்க, அது பிப்ளிக்கலாகவே. கர்த்தருடைய பிள்ளைகளை அங்கே வந்து அந்த மாதிரி வசதி இல்லாத பையன்கள் கல்யாணம் பண்ண முடியாமல் நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஊரில் சில மாவட்டங்களில் பெண்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அங்கே பையன்கள் உட்கார்ந்துருக்குறாங்களாம். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், அதையெல்லாம் விட்டுருவோம். நம்ம மனைவியை கண்டடைகிறவன், வசனம் சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவு பெறுகிறான். இங்கே ஒரு விஷயம் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனைவினா, அதாவது மனைவியை வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்குற மனைவி, வாட்ஸ்அப்பில் பார்க்குற மனைவி இப்படி தான் பேசணும், இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மனைவி, இல்லை பெட்ரோல் பங்கில் பார்க்குற மனைவி, சர்ச்சுக்கு பார்க்கிங் லாட்டில் பார்க்குற மனைவி, இந்த மாதிரிலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஏன்னா கர்த்தரிடத்துலேருந்து தயவை பெறுகிறான். அப்போ ஒரு கர்த்தர் சூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கர்த்தருக்கு விட்டு கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வருது, என்னென்னா தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் அந்நிய நுகத்தில் அருவறுப்பான தேவனற்றவர்களோடு தொடர்பு வைத்து, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பேன்னு சொல்லி வாலிப பெண்கள், வாலிப பையன்கள் தவறான டிசிஷன் எடுத்ததுனால
பெற்றோர் அதான் இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கிறாங்க. என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த அட்டகாசம் அதிகமாக நடக்குது. நம்ம இதுக்காக ஜெபம் பண்ணலாம். எங்களுக்கு இன்னொரு காரியமும் வந்துக்கிட்டு இருக்கு, என்னென்னா இதே போல் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்பி அவங்களும் ஜெபிச்சு நாமும் ஜெபம் பண்ணி சூழ்நிலையை கர்த்தர் மாற்றிட்டார் என்ற அற்புதங்களும் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க. புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. ஆமாம், மனைவி கர்த்தர் அருளும் ஈவுன்னு இருந்திருந்தால் எல்லா மனைவியும் அது நான் தான் நான் தான் வாங்க. ஆனால் புத்தி உள்ள மனைவி தான் கர்த்தர் அருளுகிற கிஃப்ட்டு. ஈவுனா அது கிஃப்ட்டுன்னு அர்த்தம். புத்தி உள்ள மனைவியாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தி உள்ள மனைவி வருமானத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆமென், கடைக்கு போனால் எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணணும். சில மனைவிமார்களுக்கு நான் சொல்கிறேன், வருத்தப்படாதீங்க. புருஷன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வட்டி கட்டுறான், என்ன டென்ஷனுன்றதை போ, அதை கவலைப்படுறதே கிடையாது. கண்ணில் பார்க்குறது, காதில் கேட்குறது, வாயில் சாப்பிட்றது, உடனே அதை வாங்கிடணும். அதை வாங்கி சாப்பிட்றணும். கண்ணில் பார்க்குறத உடனே வாங்கிடணும். காதில் ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் அதை வாங்கிடணும். அந்த மாதிரி இருக்காதிங்க. புருஷனோடு இணைஞ்சு போகணும். ஒரு புத்தி இருக்கணும். சில பந்தா புருஷமாக இருப்பான். அவன் எவ்வளோ கடன் வாங்கியிருப்பான்னு சொல்ல மாட்டான். அவன் பேர் பந்தா புருஷன், அவன் பேர். அப்போ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவன் நிலைமை சொன்னால் தான் உனக்கும் தெரியும், பெண்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இன்றைக்கி ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறதுனால ஆண்டவர் கரத்தில் விழுவோம். மனுஷன் கையில் விழுவதை விட, மனுஷன் கையில் விழுவதை விட ஆண்டவருடைய கையில் விழுந்துருங்க. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆமென். தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருங்க. ஆண்டவர் நடத்துவார் பாருங்க, அதிசயமாய் நடத்துவார் பாருங்க. ஜெபம் பண்ணிடுவோம். எல்லார் கரங்களை உயர்த்துங்க. தகப்பனே, இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த இந்த ஃபேமிலி லைஃபுக்குள்ளே ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்குள்ளே போகும்போது பிசாசு எப்படியாகிலும் டீவியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான் ஆண்டவரே. அப்பா காலத்திலிருந்த அந்த பயபக்தி ஆண்டவரே பிள்ளைகள் காலத்துக்கும் தொடர வேண்டுமானால் அவனுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் ரொம்ப முக்கியம் அல்லவா ஆண்டவரே? ஆண்டவரே அந்த வாழ்க்கை துணைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கரங்களும் உயர்த்துங்க. வேடிக்கை பார்க்கக்கூடாது, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஹாலேலூயா, ஜெபம் பண்ணுங்க. தேவனே, தேவனே, ஜீவன் உள்ளவர் தேவனே, நீதி உள்ள தேவனே, ஆண்டவரே சகாயம் பண்ண தீவிரியும் ஆண்டவரே, சகாயம் பண்ண தீவிரியும். தவறான மாய வலையில, தவறான இச்சையின் ஆவியில, மோகத்தில் சிக்கி கிடக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக. வஞ்சிக்கிற ஆவிகள், வஞ்சகம், ரிவெஞ்ச் ஸ்பிரிட், ரிவெஞ்ச் ஸ்பிரிட்லேருந்து விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் நியமித்த இந்த அருமையான ஆவிக்குரிய ஓட்டத்தில் அந்த சந்தோஷமாய் ஓடி ஜெயத்தோடு முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும். கரந்தட்டி தேங்க்யூ ஜீசஸ் சொல்லிருங்க. என்றென்றும் வாழ்ந்திடுவார் ராஜாதி ராஜா இயேசு. என்றென்றும் வாழ்ந்திடுவார் இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பிரைஸ் காட், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்தது ரொம்ப முக்கியம், முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 127:4, நம்ம எல்லாருக்கும் அதிகமாய் அறிமுகமான பரிச்சயமான வசனம். இதோ இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். சில்ட்ரன் ஆர் கிஃப்ட் ஃப்ரம் த லார்ட். மனைவி எப்படி ஆண்டவர் ஒரு பரிசாக கொடுக்கிறாரோ அதே போல பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து வருகிற ஈவு. ஆமேன். பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம பிள்ளைகளுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இது நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை,
அகில உலகத்திலும் இருக்கிற ஆவிக்குரிய சவால்களில் ஒன்று பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள். ஆமென். பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்கள், இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக போதிக்க வேண்டிய ஆட்களாகிய நாங்கள் இதை சரியாக போதிக்க வேண்டும். அப்போது தான் அநேகருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இங்கே ஆண்டவர் பேசுகிறார், பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி தேவனால் கிடைக்கும் பலன், தேவனால் கிடைக்கும் பலன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தேவனால் கிடைக்கும் பலன் என்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனால் கிடைக்கும் பலன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ தேவனிடத்திலிருந்து வந்த இந்த இந்த கனியை நம்ம வந்து கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு நம்ம ரொம்ப அவன் பின்னாலேயே சுற்றிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதாவது தேவன் தான் நமக்கு கிருபை செய்யணும். அப்போ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பிள்ளைகளை உங்களுக்கு குழந்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் முதலாவது வரணும். கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னா அவர் நடத்துவார் நடத்த மாட்டாரா? இல்லை, கர்த்தர் கொடுத்தாரா நடத்துவார் நடத்த மாட்டாரா? நடத்துவார். அப்போ கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நட. அதனால்தான் பிரதர் நான் சாப்பிடுவேன் பேசாமல் தூங்கிடுவேன் பிரதர் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் என்ன தெரியுமா, ஐயோ எங்கள் நடத்துவா தெரியாது அப்படின்னு அப்படி இருக்குது. நான் என்ன உங்களோடு பேசுகிறேன்னா, அதாவது யாருக்கு தான் போராட்டம் இல்லை? போராட்டம் இருக்குது. கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லிட்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளே மனரம்யமாக இருக்கணும், மனரம்யமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கலையா, ஒருவேளை அவங்க பல் டாக்டராக மாறணும்னு கர்த்தர் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் போயிட்டு நீங்கள் வேறு எங்கேயும் போயிட முடியாதுல்ல. ஒருவேளை அவங்களுக்கு என்ஜினியராக மாறணும், ஒருவேளை ஒரு ஒரு ஆசிரியராக மாறக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் வச்சுருப்பார், யாருக்கு தெரியும். அதனால் நீங்கள் அப்படி தான் படிக்க வைக்கணும், இப்படி தான் படிக்க வைக்கணும், மன அழுத்தத்துக்குள்ளே பிள்ளைகளை கொண்டு போயிடக்கூடாது. ஆமேன். என்ன படிக்க வைக்கிறீங்களோ இல்லையோ, பைபிள் படிக்க வைக்கணும், தேவனோடு கூட முயற்சி பண்ணணும். ஆனால் ஒரு வயதுக்கு வந்த பிறகு அவன்களாகவே படிக்கணும், அந்த பிள்ளைகளாகவே படிக்கணும். ஆமேன். முன்ன மாதிரிலாம் நம்ம ஒன்றும் பேசலாம் முடியாது, ஏன்னா பிசாசு உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது இந்த செல்ஃபோன் மூலமாக. அதனால் இந்த மாதிரி வந்து அதிகாரங்களை ஆளுகைகளை தேவன் கையிலிருந்து நம்ம பெற்று பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், எனக்கு கொடுத்த சுதந்திர வீதம் பிள்ளைகள், ஆண்டவரே இது கர்ப்பத்தின் கனி உம்மிடத்திலிருந்து வந்தது, ஆண்டவரே உம்மிடத்தில் கிடைக்கும் பலன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, போதும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அந்த சங்கீதத்தில் 127:1 என்ன சொல்லி போட்டு பாருங்களேன், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனின் பிரயாசம் விருதா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு வீட்டை அவர் தான் கட்டி கொடுக்கணும், நான் கட்டினேன் நான் கட்டினேன்னு உலக மனிதன் சொல்கிறான், இன்றைக்கி விசுவாசி கூட சொல்கிறான் நான் தான் கட்டினேன், என் பணம் தான், நான் தான் லோன் போட்டு கட்டினேன், எங்கள் அப்பா வீட்டிலேருந்து நான் தான் கட்டினேன்னு அதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல ஆவியே கிடையாது. அப்போது கர்த்தர் வீட்டை கட்டி கொடுப்பார்ல, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. அடுத்த வசனம், நகரத்தை, அதான் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது. என்ன தான் செக்யூரிட்டியை கார்டை வச்சு பார்த்தாலும், என்ன தான் சிசி கேமராவை மாட்டி பார்த்தாலும், அவன் சிசி கேமராவனுடைய எல்லாவற்றையுமே தான் இன்றைக்கி தூக்கிட்டு போயிடுவானுங்க முதல்ல வந்து. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன தான் பிரயாசப்பட்டாலும்ப்பா உன் பிள்ளைகளை என் கையில் ஒப்பு கொடுத்துருன்னு ஆண்டவர் சொல்கிறார். இது அதனால் நீங்கள் பதட்டப்படவோ கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமேன். கையை உயர்த்து ஜெபம் பண்ணலாம், எல்லோரும் வாய் திறந்து இயேசுவே இயேசுவே எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. 13 வயசுல என்ன வார்த்தைகள், 15 வயதுல அருவறுப்பான காரியங்கள். ஓ ஹாலேலூயா, பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறோம், நல்லா படிக்கணும் ஆண்டவரே, நல்ல வேலைக்கு போன ஆண்டவரே, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஊழியத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, கரங்களை உயர்த்தி எங்கள் வாலிப பிள்ளைகளுடைய சிந்தையை ஆண்டவரே உலகத்துக்குள்ளே கொண்டு போகிற அவங்களுடைய பேட் ஃப்ரெண்ட்ஸை இயேசுவின் நாமத்தில் துண்டிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தவறான ஆலோசனை கொடுக்கிற இந்த குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இருந்து வரக்கூடிய ஆவிகளை முறியடித்து ஜெபிக்கிறோம்.
ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, உடைய நாமத்தினால நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் கர்த்தாவே, ஜெபம் பண்ணுகிறோம். கற்பத்தின் கனி, கர்த்தரால் கிடைக்கும் பலன். ஹாலேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்திருக்கும் போது இந்த ஜெபத்தோட நான் சொல்றேன், ஆமேன். அன்னாள் பிள்ளை இல்லாத காலத்துல, ஆபிரகாம் பிள்ளை இல்லாத காலத்துல, அவங்கெல்லாம் கர்த்தரையே நம்பி ஒவ்வொரு வருஷத்தையும் கடந்து போனார்கள், ஒவ்வொரு வருஷத்தையும் கடந்து போனார்கள். சொல்ல போனா ஈசாக்கு லைஃப்ல கூட, ஆமேன், கர்த்தருடைய 40 வயதுல கல்யாணம், 60 வயதுல தான் பிள்ளை பிறக்கிறான். அவங்க அது வரைக்கும் அவங்க காத்திருந்தார்கள். எல்லா கைகளை உயர்த்துங்க. தேவனே, எனக்கு அற்புதத்தை செய்ய நீர் வல்லவரே. தடைகளை முறித்து பிள்ளைகளை தாரும். யார் யார் ஆண்டவரே திருமணமாகி பிள்ளை இல்லையே என்று கலங்கி நடுங்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இரவிலே என் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு கரந்தட்டி ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் லார்ட். வேகமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61 அதிகாரம். நம்ம அடுத்தது இரட்டிப்பான சுதந்திரத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். விசுவாசிக்கணும். அதாவது கிறிஸ்தவ மார்க்கமே விசுவாச மார்க்கம்தான். இன்றைக்கி இருக்கிறத வச்சு நீங்கள் இதெல்லாம் எங்க, இதெல்லாம் இது நடக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரா? சரி, அது கூட நமக்கு அங்கே நடக்க போகுது. இப்போ நான் தூங்கிறதுக்கு முன்னால் இப்படி சொல்லிடுறேன், இந்த பாயிண்ட்டுக்கு குறிப்பாக 61:7 வாசிங்க. ஏசாயா 61:7, உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். மறுபடி வாசிங்க, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இரட்டிப்பான சுதந்திரம். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இரட்டிப்பான சுதந்திரம், அதாவது ஆண்டவருடைய கிருபையினால் சொல்கிறேன். ஏதோ தினந்தோறும் ஏதோ ஒன்று பேசிட்டு போகணுன்றதில்ல. ஒன்று அவருடைய சமூகம், ரெண்டாவது அவர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, மூன்றாவது கடந்த கால வாழ்வில் தேவன் என்னை நடத்தின பாதைகள். சரியா, இதையெல்லாம் வைத்து தான் உங்களோடு நான் பேசிக்கொண்டே வருகிறேன். நீங்கள் உபத்திரவத்தின் காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க. இன்றைக்கி இருக்கிற போராட்டத்தை வைத்து நீங்கள் தவறாக உங்களை முடிவுக்கு போயிடாதீங்க. இன்றைக்கி எல்லா விஷயங்களும் ஒரே தலைக்கீழாக இருக்கும். இன்றைக்கி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக மாறிடலாம் இன்றைக்கி. ஆனால் நீங்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கையின் முடிவுன்னு நினச்சி உட்கார்ந்துட்டு மூலையில் உட்காந்துடாதீங்க. ஜபத்தை விட்டுறாதீங்க, பைபிள் ரீடிங்கை விட்டுறாதீங்க. இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அதில் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டந்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீங்க, இதன் நிமித்தம் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. வெட்கத்துக்கு பதிலாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வெட்கம் என்ற வார்த்தைக்கு சரியாக யார் டெஃபினேஷன் கொடுக்க முடியும்னா, வெட்கப்பட்டவங்க தான் சொல்ல முடியும். வெட்கம் என்ற வார்த்தைக்கு ஷேம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிட்டு போயிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வெட்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்க. பிள்ளைகளால், கணவனால், சூழ்நிலையால், இல்லை உறவினர்களால், விசுவாசிகளால், இல்லை நண்பர்களால் வெட்கமடைந்தவர்கள், வெட்கப்பட்டு போனவர்கள் அநேகர் இருக்காங்க. நம்பினவர்கள் வெட்கப்படுத்தியிருப்பாங்க. சில விஷயத்தை நீங்கள் ஓப்பனாக பேசியிருப்பீங்க,
அவன் அதை வச்சு மூணு நாலா அஞ்சா பத்தா திருச்சு அவன் இன்னொருத்தடத்தை போய் சொல்லி அதுக்கு அதனால் நீங்கள் வெட்கமடைந்து தலை குனிந்து நீங்கள் இருக்கக்கூடும். ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 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 வேதனையான ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டில் வந்துட்டால் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி போனவங்க இருக்காங்க. ஆமேன். அப்படி இந்த பேண்டமிக் நாட்களில் இந்த பிரச்சனையினால் நாங்கள் இதை விட்டு போக போகிறோம் அதை விட்டு போக போகிறோம்னு சொன்னவங்களை தீர்க்க தரிசனமாக இங்கேருந்து கர்த்தர் பேசி அவங்களாம் போகாமல் அங்கே இருக்கும்படி செய்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால் நீங்கள் என்ன எந்தெந்த வெட்கத்தை நீங்கள் கண்டீங்க, பிள்ளைகளாவா, குடும்பத்திலேயா, பொருளாதாரத்திலேயா, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பி பணம் கொடுத்து வெட்கப்பட்டு போயிட்டீங்களா? ஆமேன். பணம் கொடுத்துருப்பீங்க, திரும்பி தராமல் இருப்பான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, தராமல் விட்டுருப்பான். இப்போ நீங்கள் இதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப வெட்கத்தோடு உட்கார்ந்துருக்கீங்களா? ஆமேன். விசுவாச வார்த்தைகளை பேசி பேசி அது நடக்கலை, அதனால் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இந்த வெட்கம், நீங்கள் பட்ட அவமானம், நிந்தை, வெட்கம் எல்லாத்துக்கும் சேர்த்து வைத்து என் ஆண்டவர் பிளஸ் பண்ணும்போது, இந்த வெட்கப்பட்டவங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் ஒரு மடங்கு ஆசீர்வதிக்க மாட்டாராம், ரெண்டு மடங்கு ஆசீர்வதிப்பாராம். இதை நீங்கள் நம்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க சில இடங்களில் பாருங்கள், இந்த விசுவாச வாழ்க்கைக்காக, இந்த உபதேசத்துக்காக நீங்கள் வந்து சில இடங்களில் நல்ல உபதேசங்கள் இல்லை, இந்த இடத்துல நல்ல உபதேசம் இருக்குன்னு சொல்லி வந்த பிறகு உங்கள் உறவினர்களால் நிந்திக்கப்படுறீங்க, மற்றவங்களால் நீங்கள் வெறுத்து தள்ளப்படுறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, இந்த 61:7 வெட்கத்துக்கு பதிலாக இரட்டந்தனையான பலன்கள் உங்களுக்கு வரும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசையா 29:22 ஆண்டவர் அழகாய் நமக்கு சொல்லி கொடுக்கிற வார்த்தை, ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர், ஆபிரகாமை மீட்டெடுத்த கர்த்தர், யாக்கோபின் வம்சத்தை குறித்து, யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இனி இனி, அதான் யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. வேதம் சொல்லுகிறது அவன் முகம் செத்து போவதில்லை. இன்றைக்கி உங்கள் முகம் வந்து ரொம்ப செத்து போன முகம் போல் இருக்கிறது இல்லையா? ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்கிறேன், இனி அந்த வேர்டை அந்த இடத்துல ஒரு ரவுண்டு போட்டு வைங்க, இனி இனி. இரண்டு முறை வார்த்தை வருகிறது, இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யாக்கோபு ஏசா இரண்டு பேருக்கும் உள்ள ஒரு காரியத்தை நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம் இல்லை? அப்போ இனி யாக்கோபு, யாக்கோபு உத்தரவத்தின் வழியாக வந்தவன்தான், கஷ்டப்பட்டவன் தான், தூர தேசத்தில் போய் மாமனார் வீட்டில் பல வருஷமாக உழைத்தவன் தான், ஆனாலும் தேவனுடைய கிருபை அவன் மேல் இருந்தது. அவனுக்கு தெரியும் போராடினால் அற்புதம் கிடைக்கும், அவனுக்கு தெரியும் ஒத்துக்கொண்டால், உண்மையை பேசிட்டா, தாழ்ந்து போயிட்டா மேன்மை வரும்னு அவனுக்கு தெரியும். அவன்தான் யாக்கோபு. யாக்கோபுன்னா அது என்ன? அது அவர் யாருக்கு சொல்கிறான்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒத்துக்கொண்டால் நீங்கள் யாக்கோபு. ஆமென். கள்ளத்தனம் பண்ணியும் ஒப்புரவாகிட்டா யாக்கோபு. ஆமேன். சகோதரனோடு ஒப்புரவாகிட்டா நீங்கள் யாக்கோபு. அப்படி ஆகலையா நீ ஒரு ஏசா. அதையும் நான் சொல்லிக் கொடுக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால் சொல்கிறார், யாக்கோபு இனி வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போகாது. அகத்தின் அழகு எங்கே தெரியுமா? முகத்தில் தானே தெரியும். உங்கள் இருதயம் உடைஞ்சி போயிருந்தா முகம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி, அந்த கனத்த முகம் என்று சொல்லுவார்கள், குரலும் கனத்திருக்கும், கனத்த குரல் என்று சொல்வார்கள். எல்லார் கரங்களை உயர்த்துங்க ஆண்டவருக்கு நேராக. ஆமேன். ஒவ்வொரு ஆங்கிளில் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரோம், ஒவ்வொரு ஏரியாவை ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் டச் பண்ணுறாரு. பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்காவது கையை உயர்த்துங்க பெரியவங்க. ஆமேன். பெரியவங்க இல்லை, எனக்கு கையெல்லாம் உழையுது பிரதர்னு. ஆமாம், அந்த கையினால தான் சாப்பிட்றீங்க இல்லை, அந்த கையிலனால தான் டெய்லி குளிக்கிறீங்க. ஆமென். கையை உயர்த்துங்க, சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி யாக்கோபின் முகம் செத்து போவது இல்லை, இயேசுவின் நாமத்தினால இரட்டந்தனையான ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஆமென். யாக்கோபின் சுதந்திரம், யோசேப்பின் சுதந்திரம்,
யோசேப்புக்கு சுதந்திரம். யோசேப்பை பிளஸ் பண்ணும்போது, ஆமென், தகப்பன் பிளஸ் பண்ணும்போது, ஆதியாகமம் 49:25 வானத்தின் ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், இது ரெட்டந்தனையானது. அதான் யோசேப்பின் ஆசீர்வாதம், த பிளஸிங் ஆஃப் ஜோசப். எல்லா கரங்களையும் உயர்த்துங்க. ஆண்டவரே, நான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் உள்ளவனாய், ஹல்லேலூயா, வெட்கப்பட்ட இடங்களில் ஆலயத்துக்குள்ளே நீ வெட்கப்பட்டாயா, பள்ளிக்கூடத்தில் வெட்கப்பட்டாயா, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வெட்கப்பட்டாயா, உறவினர் மத்தியில், ஊழியம் செய்கிறவங்க மத்தியில் நீ வெட்கப்பட்டாயா? நீ தலை நிமிர்ந்து நடக்க போகிற காலம் ரொம்ப தொலைவில் இல்லை என்று சொல்கிறவங்க கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வெட்கத்துக்கு பதிலாக ஆமென். கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. கரங்களை தட்டி முடிஞ்ச சிலர் நோட்டு எழுதுறத கூட நான் ஃபீல் பண்றேன். ஆமா, ரொம்ப நீங்க பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டா திரும்ப ஒருக்க நீங்க ரிப்பீட் பண்ணும், அல்லது நீங்கள் யூடியூப்பில் வாட்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் திரும்ப இன்னொரு முறை நாளைக்கு பகலில் ஒரு முறை கேட்டு இன்னும் நீங்கள் நல்லா போராடி ஜெபிக்க ஜெபிக்க பாருங்களேன். தேவனுடைய கிருபை உங்களை தாங்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும். சரியா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எபேசியர் 14:14. அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு மகிழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்று. ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் ஆச்சாரியமாயிருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் ஆச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் ஆச்சாரம். ஆவியானவர், நல்ல கவனிங்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகவும் புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அவருக்கு சொந்தமானவர்கள், நீங்களும் நானும் தான் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்படியா? இயேசுக்கு எப்படி சொந்தமானோ, என்றைக்கு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டோமோ, அவருடைய இரத்தம் நமக்குள்ளே ஓடுகிறது இல்லை, ஓடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த பிளட் ரிலேட்டிவ் சொல்கிறாங்கள்ல, அந்த பிளட் ரிலேஷன்ஸ் சொல்கிறாங்கள்ல, அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை இரத்த சம்பந்தமான உறவுகள். அப்போது நமக்கும் ஆண்டவராகிய இயேசு அவருடைய இரத்தத்தால் நம்ம கழுவப்படும் போது, இரத்தத்தால் கழுவப்பட்டேன் என்று முழு நிச்சயம் உள்ளவர்களுக்கு தான் அதனுடைய காரியம் தெரியும். பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்போது வசனம் சொல்லுகிறது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். மீட்கப்படுதல், ரிடம்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்திலிருந்து, உலகத்தின் அசூசியிலிருந்து, உலகத்தின் சிற்றின்பங்களிலிருந்து நாம் மீட்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென், மீட்கப்பட்ட பிள்ளைகள். அப்போது இந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் ஆச்சாரம். இது என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நான் மீட்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மனம் திரும்பித்தேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு வலியுறுத்துகிறவர் ஆவியானவர். அவர் தான் வந்து வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தினுடைய ஆச்சாரமாக இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நீங்கள் மீட்கப்பட்டவர்களா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆமென், மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். மீட்கப்பட்டவர்கள் பாட்டு பாடும்போது அப்படியே இப்படி இருக்கும், இப்படி நான் எப்படி இருக்கேன் பாருங்க, இப்படி இருக்க மாட்டாங்க. இங்கே எப்போ இருப்பா? அப்போ அதாவது மீட்கப்பட்டவர்கள்
அதாவது களிப்போடு பாடுவாங்க. பாடும்போது நல்லா உற்சாகமாக பாடுவாங்க. இசைக்கருவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாடுவாங்க. மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த சத்தத்தோடு தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக வருவார்கள். மீட்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவங்க, சிற்றின்பத்திலிருந்து மீட்கப்பட்டவங்க. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். அவர் மகிமைக்கு புகழ்ச்சியாக ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். அப்போ ஆவியானவருடைய, அதாவது முழுமையாய் ஆவியானுடைய ஆளுகைக்கு உங்கள் குடும்பம் வரணும். நீங்கள் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே வரணும். ஆவியானவர் தான் உங்களுக்கு அச்சாரமாக இருக்கணும். அவர் தான் உங்கள் லைஃபினுடைய சென்டர் பாயிண்ட்டாக இருக்கணும். ஆமென். ஆவியானவர் தான் உங்களை நடத்த வேண்டும். நல்ல கவனிங்க, ஆவியானவர் உங்களை நடத்தணும். ஸ்தோத்திரம். ஆவியானவர் உங்களை நடத்தணும். சவுலை தமஸ்குவில் சந்திக்கிறார். ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்குறாரு. நான் யார் தெரியுமா, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறேன், உன்னை நடத்த போகிறேன், நீ எப்படி பருவ, நீ சபையை நடத்த போகிற. அங்கே ஆண்டவர் ஏ டு செட் பேசலை. தமஸ்குவின் ஸ்ட்ரீட்டில் அவனோடு பேசவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் யார், நீ துன்பப்படுத்துகிறே சொன்னான் தான், அவ்வளோதான். அப்புறம் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், ஓகே கம் டு த பாயிண்ட், நீ சரியான சூழ்நிலைக்கு வந்துட்ட, சரியான டியூன் ஆயிட்ட, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அப்படி தான் ஆண்டவர் பேசுவார். அப்போ ஆவியானவருடைய தொடுதல், அது தொடுதல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது தொடுதல், அது ஆவியானுடைய சந்திப்பு, அது ஆவியானுடைய என்கவுண்டர் அது. ஆனால் அவர் ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணி அனனியா கை வைத்த போது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அங்கே வருது. அது வந்து அபிஷேகத்தில் நிரப்பப்படுதல். அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் எந்த சர்ச் மெம்பராக இருங்க, அதாவது நான் எங்கே போகணுமா, அங்கே சரியில்லையா, இங்கே சரியில்லையா, அது சரியில்லையா நிதானிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய நீதிமான் கிடையாது. ஆனால் ஆவிக்குள்ளாக நிரப்ப நீங்கள் அபிஷேகத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வைங்களேன், ஆவியானவரால் நிரப்பப்பட்டுட்டீங்கன்னா வசனம் சொல்லுகிறது ரோமன் சாப்டர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் நான் வந்து தகப்பனுடைய ஆசீர்வாதம், புத்தி உள்ள மனைவியின் ஆசீர்வாதம், கர்ப்பத்தின் கனி, இரட்டிப்பான சுதந்திரம், இந்த காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணோம். இதெல்லாம் உலக பிரகாரமாக நம்ம எவ்வளோ காலம் வாழப்போகிறோமோ அவ்வளோ காலம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு. ஆனால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தேவனால் மீட்கப்பட்டவர்களாக, ஆனந்த களிப்புள்ளவர்களாக, சியோனுக்கு போகக்கூடியவர்களாக, நம்மை நாமே ஸ்திரப்படுத்தி கொள்வதற்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையின் மைய பொருளாக இருப்பாராக. ஜெபம் பண்ணுங்க, கையை உயர்த்தி. ஸ்தோத்திரமாண்டவரே, அவங்க என்ன விரும்புகிறாங்க, இவங்க என்ன விரும்புகிறாங்க, சொல்லப்போனால் நான் என்ன விரும்புகிறேன்றதெல்லாம் ஒன்றும் இல்லாண்டவரே, என் விருப்பம் என்ன ஒன்றும் இல்லை ஆவியானவரே, உங்கள் விருப்பம் தான் ஆண்டவரே, சொல்லுங்கள் வாயை திறந்து, உங்கள் விருப்பம் தான். என் எதிர்காலம் வாலிபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பேசுகிறேன், வாலிப தங்கச்சிக்கு பேசுகிறேன், வாலிப தம்பிக்கு பேசுகிறேன். நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டு, நீ ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்படி தான், அப்படி தான், இப்படி தான், அப்படி தான் நீ பண்ணக்கூடாது. தேவனுடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கணும், அப்போ தான் தேவ சித்தம் நடக்கும். ஆமேன். இது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாருன்ற அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. ஆண்டவரு உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும் ஐயா, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமே நீ பட்டணத்துக்கு போப்பா, அங்கே உனக்கு எல்லாம் சொல்லுவாங்கப்பான்னு. அவன் போய் அங்கே காத்திருக்கிறான், அனனியா சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், ராஜாக்களுக்கும் ஆமேன் தேசத்துக்கும் புறஜாதிக்கும் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அப்போஸ்தலன் பவுலினுடைய தெளிவான தரிசனத்தை அங்கு அனனியா பேசுகிறார். கர்த்தர் பேசவில்லை. ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ். பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் சொல்றேன், ஆமே என் குடும்பத்தை நீங்க நடத்துங்கன்னு சொல்லிருங்க. ஆமே நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க. காலையில் எழுமின உடனே இன்னைக்கு என் ஃபேமிலியை நீங்க நடத்துங்க ஆவியானவரே. என் பையனை, என் மகளை, என் ஊழியத்தை, என் தொழிலை, என் வியாபாரத்தை, என் கடையை
என்னுடைய சிறு தொழில, என் குறு தொழில, ஆண்டவரே நான் தெருவில் வைத்து வியாபாரம் பண்றேன், இந்த தொழில அல்லது என் மினிஸ்ட்ரிய, என் சபைய, என் மிஷினரி மூவ்மெண்ட்டை நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. எல்லாம் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க நடத்துங்க. ஆவியானவர் அச்சாரமா இருக்கிறார். அவர் தான் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம். ஷாத்து ரோஹுல் மே ஹே சோகே. ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவர் ஆட்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். உயிர்ப்பித்து உயர்த்தினார். காலங்களில் விளங்க கிருபையின் மகதான காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம் நல்லவரே சுல்லாம். நல்லவரே நன்மைகளை நினைந்து. ஆமென். வேகமாக இன்னும் ரெண்டு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம் நம்ம, சரியா? கொலோசியர் 3 அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் 3:23 என்ன சொல்லுகிறது? நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே. நல்ல முக்கியமான வார்த்தை, கவனிக்கணும். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சில ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல 24 கூட இருக்கலாம். அது நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே. முதல் நல்ல கவனிங்க, முதல் படி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல். அக்செப்ட் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். முதல்ல அவரை ஏற்றுக்கொள்றது, சரியா? அடுத்தது அவருக்கு வர்ஷிப் த லார்ட், அவருக்கு ஆராதனை செய்கிறது. அதையும் தாண்டி 3 ஸ்டெப், அவரை சேவிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவர் ஒருவருக்கே ஊழியம் செய்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. சேவ் த லார்ட். அப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். ரொம்ப அழகான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சது. கர்த்தராலே பெறுவீர்கள், கர்த்தராலே பெறுவீர்கள். அப்போ இதிலிருந்து ஒரு தேவ பிள்ளை, நீங்கள் பகுதி நேரமாக முழு நேரமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ, அல்லது குடும்ப பெண்மணியோ, அல்லது நீங்கள் ஏதாகிலும் ஒரு தொழில் செய்கிறீங்களோ, அதன் மத்தியில் இயேசப்பாவுக்கு நீங்கள் ஊழியம் செய்தால், நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்தால், வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, சுதந்திரமாகிய பலன், சுதந்திரமாகிய பலனை வேதம் சொல்லுகிற கர்த்தராலே பெறுவீர்கள், கர்த்தராலே பெறுவீர்கள். அப்போ நல்லா கவனிக்கணும். மற்ற ஆசீர்வாதங்களுக்கும் ஊழியம் செய்கிறதுனால வருகிற ஆசீர்வாதத்துக்கு என்னன்னு கேட்டால், அதாவது உதாரணமாக இப்போ நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன், எனக்கு வரக்கூடிய பலன் பரலோகத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும். பரலோகம் என்னை உன்னிப்பாக பார்க்கும். இவன் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு, என்ன பண்ணுறான், எங்கே போகிறான், என்ன யாருக்கு ஊழியம் செய்கிறான், எந்த ஒரு சிச்சுவேஷனில் என்னை பற்றி பேசுகிறான், எனக்காக எப்படி உண்மையாக இருக்கிறான், பண விஷயத்தில் எப்படி இருக்கிறான், மற்ற காரியங்கள் எப்படி இருக்கிறான்னு பரலோகம் என்னை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு GPS எப்படி ஒருவனை ட்ராக் பண்ணுகுதோ, அதை போல் பரலோகம் அப்படியே மானிட்டர் பண்ணி அதற்குரிய பலன் பரலோகத்திலிருந்து வரும். ஆமேன். அதனால தான் எப்போதும் நான் பிரசங்கிக்கும் போது தைரியமாக பேசுவேன், என்னுடைய வங்கி பரலோகம். ஆமேன். சிலர் பற்றி பேசும்போது, சில காரியங்களை நம்ம பேசும்போது சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணுறது, அதாவது கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். புரியுதா உங்களுக்கு? ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே வரணும், அதுதான் முக்கியம்.
ஆமென். நம்ம சில ஓர்ஸ் நான் நினைக்கிறேன் போன மாதமாக இருக்கும் நம்ம வந்து ஜபக்குழுக்களை எழுப்புங்க எழுப்புங்கன்னு ஒரு வாரமாக ஏவுதலோடு பேசின போது கிட்டத்தட்ட 96 அதிகமான ஜபக்குழுக்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது தமிழகத்தில். ஆமென். அந்த ஜபக்குழு தலைவிகள் தலைவர்களுக்காய் தோத்தராம். நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாறிட்டீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியக்காரரோன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களை மாதிரி வரணும்னு நாங்கள் சொல்லலையே. ஒரு கல்லூரி முதல்வரா அதை நடுவில் ஊழியம் செய்யலாம். நீங்கள் ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நிபுணரா அதன் மத்தியிலே நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கெட்டலாம். ஒரு ஃபிசிஷியனா உங்களிடத்தில் வருகிறவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அட்வொகேட்டா லாயரா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கலாமே. ஆமென். ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரா பகுதி நேரமாக தேவனுக்காக ஏதாகில் ஒன்றில் செயல்படலாமே. பேண்டமிக் காலத்தில் மாத்திரம் எங்கே போகிறேன்னு சொல்லி கதவு மீட்டு வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் அந்த நேரத்தில் டிவியை பார்த்துட்டு இருந்துட்டு இந்த காலத்தில் எல்லாம் விட்டுட்டோமே. நிறைய பேர் பிஸி ஆகிட்டோம். நான் லாக்டவுனே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்குப்பா பிரசங்கம் பண்ணுறேன்னு. நம்ம லாக்டவுனுக்கு மாத்திரம் பிரசங்கே கிடையாது. 24/7 ஆன்லைன் ப்ரீச்சராக இருக்கணும். நம்ம கையை உயர்த்தி கத்தரை தோத்திரம் பண்ணும். ஏன்னா அதாவது தேவனுடைய பிள்ளைகளை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை பேசுகிறவங்களாக இருக்கணும். அப்படி பிரசங்கியார்களுக்கு அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு பைபிள் சொல்லுது சுதந்திரமாகிய பலன் கர்த்தராலே வரும். ஆமேன் ஆமேன். அப்போ இங்கே ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க. ஆமேன். நீங்கள் போராம்படாதீங்க. ஊழியம் செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். உலகத்தில் உலக பிரகாரமாக வருகிற ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தரிடத்திலேருந்து வருகிற ஆசீர்வாதம் உண்டு. அப்போ அது ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஆமாம். ஏன்னா அவன் என்னை பற்றி பேசுகிறான். என் நாமத்துக்காக பாடுபடுகிறான். என் நாமத்துக்காக நிந்தைகளை அவமானங்களையும் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனை ஆண்டவர் பஞ்ச பரதேசியாக வைப்பார். அதனால தான் நான் ஊழியர்களுக்கு சொல்லுவேன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கர்த்தர். அதே நேரத்தில் இந்த தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். இந்த தேவைக்காய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறீங்க. எவ்வளோ அழகாக சில உள்ளத்தில் கர்த்தர் ஏவுகிறார். நீங்கள் செயல்படுறீங்களே அது போதுமானது. ஆமேன். ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? அவன் ஜெபிக்கிறவர்களை உன்னுடைய ஊழியத்தின் தேவைகளை சொல்லி ஜெபிக்க வை. ஜெபிக்க 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 நான் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆமேன் தேவைகளை சந்திப்பேன் என்று ஆண்டவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் சொல்லி கொடுத்தாரு. அதனால் ஊழியம் செய்யணும். நீங்கள் ஊழியம் செய்யணும். எங்கள் டைமே இல்லையா பிரதர்? சிலர் சொல்லுவாங்க வாலின்ற விஆர்எஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன் சொல்லுவார். சிலர் வந்து நான் இந்த மாதம்தான் அடுத்த மாதத்துலேருந்து நான் வந்துடுவேன்னு சொல்லி எத்தனையோ வருஷ கணக்காச்சு. எனக்கு தெரியும் வரல. சிலர் வியாதியின் படுக்கையில் சொன்னீங்க ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை நான் செய்வேன்ப்பான்னு. ஆண்டவர் அந்த வார்த்தையை நம்பி சுகத்தை கொடுத்தாரு. இப்போ எங்கள் வீட்டை மூடிட்டு உள்ளே தானே உட்காந்துருக்கீங்க. கர்த்தருக்காக ஏதாகில் ஒன்றை செய்ய உங்களை அர்ப்பணிக்கணும். ஆமேன் ஆமேன். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஊழியம் செய்வதனால் வருகிற பலன், ஊழியம் செய்வதனால் வருகிற பலன் இருக்கிறதுல மகிமையான ஊழியம். கதவை பூட்டி ஆவியில் நிரம்பி தேசத்தின் மக்களுக்காக ஹல்லேலூயா, இந்தியாவுக்காக தமிழ்நாட்டுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுடைய ஊழியத்தை ஆமேன். சண்டே ஸ்கூல் டீச்சரா சின்சியரா ஊழியம் செய். என்னை அப்ரிஷியேட் பண்ணல. உனக்கு எதுக்கு அப்ரிசியேஷனு? உனக்கு அப்ரிசியேஷன்லாம் அங்கேருந்து வரணும். இங்கே மனுஷன் வந்து இன்னைக்கு நீ நல்லா பாடுனன்வான், நாளைக்கு நல்லா பாடலன்னுவான். எதுக்கு அந்த வம்பு? ஆமேன் ஆமாம். எனக்கு யாரும் என்கரேஜ் பண்ணல. உனக்கு எதுக்கு என்கரேஜ்மெண்ட்டு? அவரே உன் கூட இருக்கிறாரு. அந்த எண்ணத்துக்கு வரணும். கர்த்தருடைய நாமத்தினால கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால என்னை நல்ல தேவனுடைய வார்த்தையை பேசுகிற ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக. நான் ஒரு ஆசிரியர், ஆனால் நான் தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும், அபிஷேகத்தோடு போதிக்கணும், பிசாசுகளை துரத்தணும். ஆண்டவரே வியாதி அஸ்தர்களை குணமாக்குகிற அபிஷேகம் எனக்கு வேணும். ஆண்டவரே எங்கள் ஊருக்காரங்க, எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் ஏரியாவில் ஆண்டவரே நான் ஒரு ஜப வீட்டை கட்டி எழுப்பணும். நான் ஒரு ஜப குழுக்களை எழுப்பணும். அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுடைய பாடு குடும்பம் வர்த்திக்கப்படும். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து ஆமென் இதற்கிற பிரதிபலனை கர்த்தர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. கரங்களை தட்டி தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென்.
Thank you. கீழைமாறாத உக்கிருபை கண்பாரும் என்று நானும் அடிமை பாரும் தேவா ஏழைக்கு மாறாத உக்கிருபை கண்பாரும் என்று நானும் அடிமை ஆனந்தமாய் இன்பக்காரா கடைசியாக ஒரு காரியம் ரொம்ப முக்கியம். நம்மை சுதந்திரிக்க அழைத்த தேவன், தகப்பனுடைய சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு சுதந்திரம். கற்பத்தின் கனி, அது ஒரு சுதந்திரம். இரட்டிப்பான சுதந்திரம், ஆவியானவரால் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம், ஊழியம் செய்வதனாலே நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சுதந்திரம். கடைசியாக நாம் இணைந்து ஜெபிக்க போகிற ஒரு காரியம் எபிரேயர் 10 அதிகாரத்தை திருப்புங்கள். ஹீப்ரூ சாப்டர் 10:34. நான் கட்டப்பட்டிருக்கையில், எபிரேயர் 10:34 வாசிங்க. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி, என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம், பரலோகத்திலே அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, உங்களுக்கு உண்டு என்று அறிந்து, உங்கள் ஆஸ்திகளையும், உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள், சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10 விசுவாச வாழ்க்கையில் வந்த பிரச்சனையை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அவர் சொல்லுகிறார், உங்கள் ஆஸ்திகளை கூட சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீங்க. ஆஸ்தியெல்லாம் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அதாவது பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம், நிலையான சுதந்திரம் நமக்கு இங்கே கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை, நிலையான சுதந்திரம் அங்கு தான் உண்டு. அதுதான் வசனம் சொல்லுகிறது, அதிக மேன்மையும் நிலையானதும், அதிக மேன்மையும் நிலையானதுமான சுதந்திரம் நமக்கு பரலோகத்தில் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? நிலையானதும் அதிக மேன்மையானதும், வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, நிலையானதும் அதிக மேன்மையானதும், நிலையானதும் அதிக மேன்மையானதும். அப்போ ஏன் அப்போ நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்? அதுதான். அப்போ நிலையற்ற ஐஸ்வர்யம் எனக்கு அது இல்லையா இது இல்லையான்னு கேட்டு நீங்கள் போட்டு பாடாப்படுத்திட்டு கிடக்காதீங்க. இருக்கிறதுல தோத்திரம் பண்ணிட்டு வாழுங்க. ஆமேன். கர்த்தர் கொடுத்தா அதில் சந்தோஷமாக இருங்க. ஆமாம், இருக்கிறதுல திருப்தியாக இருங்க. ஆண்டவர் நடத்துவார். இங்கே என்ன அருமையான வசனம், நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் பைபிளை கையில் வச்சு வாசி, இல்லைனா பைபிளை தூக்கி வச்சுட்டு நான் வேறு எங்கேயா போயிடறேன்னு போயிடணும். இங்கேயும் அங்கேயும் கடந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஜோசியக்காரன் போல் பைபிளை திறந்து திறந்து பார்த்து ஜோசியம் பார்க்கக்கூடாது. வசனத்தை பாருங்கள், வேதம் அழகாக சொல்லு, பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம், வேதம் சொல்லு, நிலையான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று நீங்கள் அறிந்ததுனால. அவங்க அவர் சொல்கிறாரு, பரலோகத்தில் தான்ப்பா நமக்கு நிலையான சுதந்திரம் மேன்மையெல்லாம் பரலோகத்தில் தான் இருக்குது. நீங்கள் அறிந்து கொண்டதுனால உங்கள் ஆஸ்தியையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்துட்டீங்க. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இப்போ ஒரு நித்திய சுதந்திரம், இப்போது நாம் ஜெபிக்க போகிறது நித்திய சுதந்திரம். எபிரேயர் 9:15 வசனத்தை கூட ஒருக்க வாசித்துருவோம் நம்ம. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே, முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக, அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். யார் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர்? ஆண்டவராகிய இயேசு. ஆமென். பழைய உடன்படிக்கை அல்ல அது, நியாயப்பிரமாணம். புது உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக எனக்காக மரித்தார், அது புது உடன்படிக்கை. ஓகே, அப்போ இந்த புது உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைய வேண்டும். ஆமேன். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவங்க. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 138 கோடி மக்கள் இருக்காங்களே,
எல்லாருக்கும் ஐயா இந்த கிருபை இல்லையே. கர்த்தர் உங்களை என்னை அழைச்சார், உங்கள் வீட்டாரை அழைச்சார், உங்களை சார்ந்தவர்களை அழைத்தார். ஏன் அழைத்தார்? இந்த வசனம் சொல்லுகிறது, நித்திய சுதந்திரம் அடைவதற்காக. நித்தியம் என்றால் எவர்லாஸ்டிங் தெரியல, பரலோக ராஜ்யம். அப்போ அந்த நித்திய சுதந்திரத்துக்கு பங்காளிகளாக மாறுவதற்கு, சுதந்திரராய் மாறுவதற்காக கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். அங்கே இந்த வீடு ஆஸ்தியெல்லாம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதிக மேன்மையும் மகிமையான அந்த நித்திய சுதந்திரம் பரலோகத்தில் இருக்குது என்று பரிசுத்தவான்கள் அந்த நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு இருந்து இந்த நித்திய சுதந்திரம் நமக்குள்ளே இல்லாமல் போயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் பந்தய பொருளை ஒருவன் தான் பெறுவான். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம ட்ராக் மாதிரி ஓடிடக்கூடாது இல்லையா? சில நேரத்தில் ஸ்ட்ரகிள் ஆகி நின்றக்கூடாது. சில நேரத்தில் திரும்பி பார்த்தோன்னா நம்ம ஸ்லோ டவுன் ஆயிடுவோம். மற்ற பிரச்சனைகளை திரும்பி பார்த்து, மற்றவங்களை திரும்பி பார்த்தா ஸ்லோ டவுன் ஆயிடுவோம். கடைசி ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசுகிறார், நித்திய சுதந்திரத்துக்கு எங்கள் வீட்டார் பங்காளிகளாக மாறின ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணலாமா? எல்லார் கரங்களை உயர்த்தி, நித்திய சுதந்திரம், நித்திய சுதந்திரம் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனுடைய சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியின் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியின் சுதந்திரம், ரெட்டிப்பான சுதந்திரம், ஆவியானவர் கொடுக்கிற சுதந்திரம், ஊழியம் செய்வதனால் வருகிற சுதந்திரத்தின் பலன். ஆண்டவரே, இவ்வளவும் கொடுக்கிற கர்த்தாவே, அந்த நித்தியத்துக்கு நேராக எங்களை நடத்துங்க. அந்த நித்தியத்துக்கு பங்குள்ளவர்களாக எங்களை மாற்றப்போகிற தேவனே, இவ்வுலக பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. இவ்வுலக பாடுகள் என்னை என்ன செய்யும் ஆண்டவரே? அந்த உலக வாழ்க்கைக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் உடைய பிள்ளைகள் எதிர்கொண்டு நடப்பதற்கு தேவனே நீர் உதவி செய்யுங்க. எல்லார் கரங்களை உயர்த்தி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் நித்திய சுதந்திரத்திற்கு பாக்கியவான்களாய் மாறட்டும் ஐயா. அந்த நித்தியத்துக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. சத்தமா ஜெபம் பண்ணுங்க ப்ளீஸ். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பெயரை வச்சா பரலோகத்துக்கு வந்துட முடியாது. ஆமாம், ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் பரலோகத்துக்கு வந்துட முடியாது. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனால் மீட்கப்பட்டவர்கள் ஸ்தானத்துக்கு வந்து, ஆமென், உலகத்தின் அசுசிக்கு விலகி இயேசுவின் இரத்தத்தினாலே நம்ம கழுவி சுத்திகரிக்கப்பட்டு வாழ்ந்தால் பரலோகம் நம்மை அங்கீகரிக்குமே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வுலக பாடுகளை கண்டு நீங்கள் கலங்காதீங்க. இந்த பாடுகள் அது சீக்கிரத்தில் மாறிடும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால எல்லாம் சேர்ந்து வாயை திறந்து, ஆமென், இன்றைக்கு இரவில எனக்கு விரோதமாய் இருக்கிற பிசாசின் கிரியைகள், அவிசுவாசம், பயம், தற்கொலை எண்ணங்கள், குழப்பம், திகில், சோர்வு, அசதி, ஜப குறைவு, வேத வாசிப்பு குறைவு, வேத தியான குறைவு, ஆண்டவரே என்னை விட்டு நீங்குவதாக, எங்க வீடு தேவ பிரசன்னத்துக்குள் வருவதாக, எல்லா கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணிருங்க, இன்னும் கொஞ்சம் அற்புதம் செய்தார் ஆண்டவரே. விசேஷமாய் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், அந்த டியூமர், அந்த brain tumor, liverல இருக்கிற cancer, urinary bladderல இருக்கிற cancer, இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்கள் மாறுவதாக. ஆமென். வயிற்று கோளாறுகள், எல்லா gastritis, இயேசுவின் நாமத்தினால. peptic ulcer, ஆண்டவரே, gastric ulcer, இயேசுவின் நாமத்தினால. hallelujah, இயேசுவின் நாமத்தில் இப்ப நான் ஜெபிக்கிறேன், திரும்ப ஜெபம் பண்றேன். யார் யார் எந்தெந்த பலவீனம் இருக்குதோ அந்த இடத்து உங்க வலது கையை வைங்க. கண்கள் தெரியாவிட்டால், அல்லது காதுகளில் பலவீனம் இருந்தால், அல்லது உங்களுடைய ஸ்பைனல் கார்ட்ல பலவீனம் இருந்தால், ஒருவேளை பின்னால கையை வைக்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்தால், உங்க மனைவி அல்லது உங்க மகன் பக்கத்துல அந்த இடத்துல கையை வைங்க. ஊரா மஹூரா ஹல்மாரா தூரி, இயேசுவின் நாமத்தின் அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படட்டும். உங்க வயிற்றுல கை வைங்க. மார்பில் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால, இருதயத்தில் இருக்கிற கோளாறுகள் இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவரே சிறுநீரக பலவீனங்கள், அந்த ஸ்டோன்
கரைந்து இருந்த இடம் தெரியாம போவதாக இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் போராட்டங்கள், குடும்பத்தை அலகழிக்கிற ஆவிகள், டிசிஷன் எடுக்க முடியாத எல்லா தடுமாற்றங்கள் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இரவோடு இரவாக அந்த போராட்டங்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ஜபத்தை கேட்டு விட்டீர் ஆண்டவரே, ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கத்த தருகிறீர் ஆண்டவரே. எல்லார் கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆமே, நாம் வழக்கமாய் ஒரு பாட்டு பாடுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம் என்ற பாடலை பாடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லார் வீடுகளில் எழுமி நின்று சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி பாடுங்க. தேங்க்யூ. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். ஊழியத்தின் தேவைகளை சந்திங்கப்பா, நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க கர்த்தருடைய நாமத்தை நீங்க மயப்படுத்துங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கர்த்த உங்களுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். இதுவரைக்கும் பண்ணாம இருந்தீங்கன்னா இன்றைக்கு ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.